அனைவருக்கும் வணக்கம். 12th பிஸ்னஸ் மேக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். இப்போது அதில் டெஸ்டிங் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஒய் இசட். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 1.9 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா, நம்ம எலிமினேஷன் மெத்தடில் எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் கண்டுபிடிப்போம்ல, அதே தான் இங்கேயும். அந்த எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் நம்ம ரேங்க் மெத்தட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதான் எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு லாஸ்ட் இயர் நீங்க 11th படிச்சிருப்பீங்க, AX is equal to B. Consider the given equation. AX equation AX is equal to B formatக்கு நம்ம மாத்திக்கணும், சரியா? இதுல X Y, for example X plus Y is equal to 2 அப்படி இருக்க அப்படினா, இதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 2X plus 3Y is equal to 1 அப்படினா, இது X ஓட கோஎஃபிஷியன்ட் 1 2. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2X ப்ளஸ் 3Y இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குன்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 2 1 2, அடுத்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 3, அடுத்து எக்ஸ் வந்து நம்ம எக்ஸ் ஒய்ன்ட்டு எழுதுவோம், திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 1 2 1. இதை எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. நம்ம 11th வந்து இன்வர்ஸ் படிச்சிருப்போம். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோ, அதோட பியோட மல்டிபிள் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆனால் அதே டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் இங்கே. ரேங்க் மெத்தடில் நம்ம எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ரேங்க் மெத்தடில் எக்லன் ஃபார்மெட்டில் நம்ம ரோ ஆஃப் ஏன்னு படித்தோமா, இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று படிக்க போகிறோம், ஆகுமெண்டட். ஆகுமெண்டட் அப்படின்னா, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா, இந்த ஏயையும் பியையும் சேர்த்து எழுதிடணும். சேர்த்து எழுதுனா என்ன ஆகும், ஏ வந்து உங்களுக்கு என்ன 1 1 2 3, பி வந்து என்னது 2 1. இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்ட் ஆஃப் இதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, a, b அப்படின்ட்டு சொல்லுவோம். இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார் ஏ அண்ட் பி, ஏயையும் பியையும் சேர்த்து எழுதுறது. இந்த மாதிரி எழுதிட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம், எக்லன் ஃபார்மெட்டில் எல் ஷேப்பில் ஜீரோவாக கொண்டு வந்து ரேங்க் கண்டுபிடிச்சி இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்சியா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, ரொம்ப சிம்பிளான ரூல். அதை பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதில் நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு டூ மேட்ரிக்ஸ் வந்து ஏ, ஓவராலாக இந்த 2x3 மேட்ரிக்ஸ் வந்து ஏ கமா பி, சரியா? ஸோ ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ கமா பி கண்டுபிடிக்கணும். அதில் ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பினா, கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட், சரியா? இதே இது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு அதை டினோட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் ஒய்ங்கிறது தான் அன்னோன்ஸ். சப்போஸ் எக்ஸ் ஒய் இசட் இருந்ததுன்னா என்னோட வேல்யூ 3 வரும். இங்கே எக்ஸ் ஒய் 2 வேல்யூஸ் இருக்கிறதால என் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் ஒய் இசட்டுனா என் இஸ் ஈக்குவல் டு 3 போடுவோம். இங்கே எக்ஸ் ஒய்ன்னு இருக்கிறதால என் இஸ் ஈக்குவல் டு 2. என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னா ஈக்குவேஷன் உள்ள எக்ஸ் ஒய் இசட். ஸோ அடுத்து செகண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு என். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, கிவன் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட், given equation consistent and it has unique solution, and it has unique solution. Unique solution அப்படின்னா ஒரே ஒரு solution மட்டும் யூனிக்காக நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. அது நம்மளுக்கு ப்ராப்ளம் வரப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தியரி பார்க்குறப்போ உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னா consistent and it has unique solution அப்படின்ட்டு வரும். அடுத்தது தேர்ட் பாயிண்டில் எப்படி இருக்குன்னா, ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி இப்படி இருந்து ஈக்குவலாக இருந்து லெஸ் தென் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்ட்டு வரும். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ
less than n. Suppose இது 3 இருக்கு அப்படினா sorry 2 இருக்குது. நமக்கு number of unknowns வந்து 3. XYZ 3x3 XYZ னு 3 unknowns இருந்ததுனா this is less than ஆ இருக்குறப்போ consistent and it has infinitely many solution அப்படினு வரும். Fourth point என்ன அப்படினா row of a is not equal to row of a, b. அதாவது நம்ம row of a வும் row of a, b யும் பார்க்கறப்பவே not equal ஆ இருந்ததுனா given equation is inconsistent and it has consistent and it has no solution. It has no solution. ரெண்டுமே not equal ஆ இருந்தது அப்படினா no solution வரும். இது ஒரு problem போடுறதுல உங்களுக்கு சிம்பிளா புரியும். First example 1.9 ல show that என்ன இருக்குனா show that x plus y is equal to 5 so that the equations x plus y is equal to 5, 2x plus y is equal to 8 are consistent and solve them. இதுக்கு முன்னா நம்ம 9th 10th லலாம் நம்மள என்ன பண்ணிருப்போம் solve the equation அப்படின் குடுத்தாங்கனா solve the equation elimination methodல இது 2 வால multiple பண்ணனோ 2x cancel பண்ணிட்டு xyயோட value கண்டுப்படிப்போம் அதுக்கு அடுத்ததில நம்ம பாத்தும்னா inverse கண்டுப்படிச்சிருப்போம் அப்பிற determinant method பாத்திருப்போம் இந்த அடுத்தில நம்ம என்ன பண்ணப்போம் அப்படின்னா x plus y is equal to 8. x plus y is equal to 5 and 2x plus y is equal to 8. கீழ எழுதியாச்சு. இது வந்து equation formatல இருக்கு. இது வந்து matrix formல நம்ம எழுதப் போறோம். So write matrix form. Matrix formல எப்படி எழுதணும் அப்படினா x ஓட coefficient first column 1 2. y ஓட coefficient second column 1 1. அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள். அதுக்கு அப்புறம் x y. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணுங்க x plus y நமக்கு கரெக்டா தான் இருக்கும் is equal to constant 5 8 இப்படிட்டு இருக்கும் so this is a x is equal to b இதுதான் நமக்கு தியரியில first ax is equal to b formatல நாம எழுதணும் எழுதியாச்சா அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் argument of a, b argumented matrix எழுதணும் so argument of a, b எப்படி எழுதலாம் a, b இது வந்து என்னது argument of a, b எழுதி இருப்பேன் எப்படி எழுதி இருப்போம் a ஐயும் b ஐயும் கனெக்ட் பண்ணி எழுதணும் so இங்க a வந்து என்ன 1 1 2 1 b வந்து 5 8 so அததான் இங்க நம்ம argumentல எழுத போறோம் So, argument of matrix A, B is equal to 1, 1, 2, 1. Constant வந்து என்னது? 5, 8 என்று இருக்கு. So, இதுதான் argument of matrix. இப்போ இதில நம்ம என்ன கண்டுபிடிக்கப் பரும் அப்பன்னா, by rank reduce row by, echelon form. Echelon formல நாம் என்ன பண்ணப் போரும் reduce பண்ணப் போரும் reduce பண்ணன்னா என்ன பண்ணனோ இதில row first rowல வந்து நமலுக்கு 1 1 5 என்று இருக்கு second row நாம் என்ன பண்ணப் போரும் 2 வால multiple பண்ணி subtract பண்ணப் போரும் elementary transformation என்ன வருனா r2 goes to r2 minus 2 r1 r1 2 வால multiple பண்ணி இங்க 2 வால minus பட்ப் போரும் அப்ப r2 என்ன இருக்கு 2 1 8 2 r1 என்ன இருக்கு 2 2 10 என்று இருக்கு so subtract பண்ணப் sign change பண்ணுவோம் 2 2 cancel minus 1 minus 2 அப்ப 0 minus 1 minus 2 நாம் இதுக்கு முன்ன 3 cross 3 பார்த்ததில் நமலுக்கு வேரமாதிரி இருக்கு இங்க 0 நான் அடுத்ததில் இன்னும் 2 0 வரமாரி பாப்போம் so இதுதான் நமலுக்கு first step இதோட நமலுக்கு முன்னது அதுக்கடுத்து இதில் number of rank கண்டுபிடிக்கணும் இந்த first 2 cross 2 வந்து A matrix இந்த மொத்தமா நம்ம சொல்றது வந்து A, B புக்குல வந்து A தனியா A, B தனியா போட்டிருப்பாங்க நீங்க எப்படி போட்டாலும் ஓகே இதிலே அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு so a row of a அதை எப்படி கண்டுபிடிப்போம் number of non zero so row of a is equal to இந்த first இதில வேணா உங்களுக்கு கோடு போட்டுக்கோங்க number of non zero rows எத்தனை இருக்கு 1 2 இருக்கு so 2 அடுத்து row of a, b இதிலே நமக்கு number of non zero rows எத்தனை இருக்கு 2 இருக்கு so number of non zero rows 1 இங்கேயும் நமக்கு 1 இருக்கு அப்ப 2 ன்னு இருக்கு so number of unknowns number of
அன்னோன்ஸ். அன்னோன்ஸ்னால் நம்மளுக்கு எக்ஸு ஒய்யா என்னது அதுதான் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்மளுக்கு கிவன் ஈக்குவேஷனில் எக்ஸு ஒய் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என் இஸ் ஈக்குவல் டு டூ, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்மளுக்கு கிவன் கண்டிஷனை வச்சு நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்குது, ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு என், மூணுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ மூணுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்மளோட தியரியில் என்னது செகண்ட் பாயிண்ட்டு, மூணுமே ஈக்குவல் இருந்தால் கிவன் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு ஆர் கன்சிஸ்டண்ட்டான்னு பார்க்கணும் அண்ட் சால்வ் தம், அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் தெர்ஃபோர் கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். அப்போது யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி பார்க்குறோம். இதை ஃபஸ்ட்டு எழுதியாச்சு, எழுதிட்டு இந்த யூனிக் சொல்யூஷன் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ மேட்ரிக்ஸில் ஈக்குவேஷன்லேருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணுமா, ஈக்குவேஷன் டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ மேட்ரிக்ஸ்லேருந்து ஈக்குவேஷன் ஃபார்முக்கு எழுதணும். ஸோ ஈக்குவேஷன், ஈக்குவேஷன்ஸ் ஆர் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். அதுக்கப்புறம் இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஜீரோ, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஒய், மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, டூன்ட்டு கிடைக்கும். தேர்ஃபோர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளை எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ சால்வ் பண்ணியாச்சா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ கமா பி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நாலு கண்டிஷன்ஸ் மறக்காமல் இருக்கணும். ஸோ அது எப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ஈக்குவல்ட்டு என்ன யூனிக் சொல்யூஷன், லெஸ் தென் என்ன இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன், நாட் ஈக்குவல்னா இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.